ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 13 Lives திரைப்படத்துடைய வீடியோ மென்ஷன் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் வித் சப்டைட்டிலோட தமிழ் டப்பிங்லையும் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். ஓகே, இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன, வாட் இஸ் த ஜானர் அப்படின்னு பார்க்கும்போது, இது சர்வைவல் பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படம் வந்து 2018 ஜூனில் 13 பசங்க தாய்லாந்து கோவையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது 12 பசங்க ப்ளஸ் கோச். இவங்க எல்லாருமே வந்து தாய்லாந்து கோவையில் உள்ளார போகும்போது மழை அதிகமாக வந்து கோவையில் தண்ணி வந்ததுமே இந்த 13 பசங்களும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இந்த பசங்களை மீட்பதற்கான விஷயங்களை வெற்றிகரமாக எப்படி செஞ்சு முடித்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். ஓகேவா, படத்துடைய கதையும் அதே தான். 13 பேர் வந்து தாய்லாந்து கோவையில் மழை காரணமாக கோவை வந்து மூழ்கி மாட்டிக்கிட்டாங்க. அதை எப்படி ரெஸ்கியூ டீம் போய் என்ன சொல்கிறது அவங்கள வந்து மீட் எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலி இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ஒரு நாளில் ரெண்டு நாளில் 15 நாட்களுக்கு பிறகு தான் அந்த உள்ளார்ந்த பசங்களை ஒவ்வொருத்தவங்களாம் மீட் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சாங்கன்னு வச்சாங்களேன். இந்த கதைகள் நம்மளுக்கு தெரிந்தாலும் இதுக்கு முன்பு அந்த கொகைன்னா என்ன, அந்த கொகையில் வந்து அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளார போனாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலே வேற லெவல். இப்படி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து வாய்ப்பே கிடையாது. அதாவது 1 நாள் 2 நாள் 3 நாள் தண்ணி வந்து கொகையில் இறங்கி கொகைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து உள்ளார போயிட்டு உடனே வர்ற மாதிரியான கொகைகள் இது இல்லை. ஆக்சுவலி நீங்கள் கொகைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான கொகை இல்லை, பிரம்மாண்டமான கொகைகள். அதுவும் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட குகைகளை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து 2 குகைகள் போயிருக்கேன். ஒன்று வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹலாங் பே அப்படின்ற ஒரு கொகைக்கு போய் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு இடம் எதுனா ஒமான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஹூட்டா கேவ் அப்படின்ற ஒரு கொகையில் நான் பயணிச்சிருக்கேன். அந்த கொகையில் நான் 800 மீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த கொகையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். பாதுகாப்பு காரணங்களுக்கு 800 மீட்டர் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அலவுடுன்னு வச்சுக்காங்களேன். அந்த கொகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய ஏரிகள் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அப்படின்னா அப்போ அந்த கொகையோட பிரம்மாண்டத்தை பார்த்துக்காங்க. இந்த 2 கேவுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த தாய்லாந்து கேவ் வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னென்னா பசங்க வந்து 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு அதாவது பட்டாயா பீச்சுக்கு போகிற வழியில் போய் உங்களுக்கு மாட்டிட்டாங்க. ஒரு மலை பாங்கான இடத்துலேருந்து கொகை உள்ளார ட்ராவல் பண்ணி பட்டாயா பீச் போகிற இடத்துக்கு விட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த பசங்களை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரணும். அதாவது அந்த குழந்தைங்களை நீங்கள் பார்க்க போகிறதுக்கே வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். அப்போ 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுனா அப்போ அந்த அந்த உள்ளார எவ்வளோ தண்ணி வந்து சேர்ந்துருச்சுன்னு பாருங்க. அந்த கொகை உள்ளார ஃபுல்லாக வந்து மழை தண்ணி உள்ளார வந்தனால தான் அவங்களால போகவே முடியல. அந்தளவுக்கு கொகை வந்து மூழ்கி இருக்கும்போது உலகத்தில் இருக்க சிறந்த டைவர்ஸ்கெலாம் வந்து உள்ளார வந்து அந்த இருக்கிற பாலிட்டிஷியன் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் அங்கே இருக்கிற மிலிட்ரி இவங்க அது கூட கம்யூனிகேட் பண்ணி உள்ளார போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுலாம் வந்து மயிர்குச்சரிய காட்சிகள்னு வச்சுக்காங்களேன். உண்மையிலே இங்கிலாந்துலேருந்து 2 டைவர்ஸ் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று மதிக்கவே மாட்டானுங்க, தாய்லாந்து நேவியில் மதிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு சொல்லுவாங்க ரொம்ப லாஜிக்காக இருப்பா, நீங்களாம் கடலில் தான் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பெற்றவங்க, நாங்களாம் வந்து கேவல பயிற்சி பெற்ற ஆளுங்க, நாங்களாம் சொல்கிறத கேளுங்க, இந்த கேவலை எப்படி போகணும் வரணும். உண்மையிலே ஒரு பையனை அதாவது அந்த குரூப்பை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் தான் போய் அந்த பையனை வந்து உயிரோடு எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவனுக்கு என்னத்தை சாப்பிட்டுருந்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 4 கிலோமீட்டர் கொகையில் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வரணும், 7 மணி நேரம் ஆகுன்னு வச்சுக்காங்களேன். யோசிச்சு பாருங்க, அதாவது காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்புனீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4-5 மணி தான் வெளியே வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பயணம் அது. அப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல ரெஸ்கியூன்றது எப்படி யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜன் இருக்காது, பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும், பசங்க உள்ளார வரும்போது ஆக்சிஜன் திணறி போய் வந்து சேட்டை பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பசங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்கன்றது வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்டாஸ்டிக் மூவி. இந்த ரெஸ்கியூவில் வந்து 2 பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த என்ன சொல்கிறது, பசங்களை போய் மீட் எடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் 2 பேர் இறந்து போனாங்க. அதில் ஒருத்தர் வந்து மீட்கும்போதே மீட்பு பணியின் போதே இறந்தார். இன்னொருத்தர் வந்து மீட்பு பண்ணலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து இறந்து போனாங்க. 2 பேர் இறந்து போனாங்க. இது ஒன்று. இதில் உள்ளூர் விவசாயிகளுடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு, இப்போ வெளியில் இருக்கிற தண்ணி கொகை உள்ளார வரக்கூடாது, இப்போ மலையில் மலை மேலே பெய்கிற மழை தண்ணி அப்போ டைவெர்ட் பண்ணியாகும். டைவெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் தடுப்பான மாதிரி போட்டு தண்ணியை தேக்கி வச்சு வேறு இடத்துக்கு எடுத்து விடணும். இது வந்து விவசாயிகளுடைய வேலை. ஒரு கட்டத்தில் வந்து பைப்பு கம்மியாக போயிடும். ஒரு வயசான பெருசு ஒன்று இருக்கும், தமால்னு போவோம், பைப்பு இல்லைன்னு ஒரு வெட்டு மூங்கில வந்து டமால் டமால் வெட்டி பைப்பு ரெடி பண்ணி எல்லாம் கை தட்டுற அந்த சீனுக்கு பாருங்க, கூஸ் பம்ஸ் மொமெண்ட். அது இன்னொரு சிக்கல் இருக்குது.
15 நாளைக்கு அப்புறம் வந்து பசங்க உயிரோட இருக்காங்கன்னு வீடியோ வந்து போச்சு. அதாவது ஒரு பையன் தப்பிச்சு வந்தாலே பெரிய விஷயம், ஹீரோவா கொண்டாடப்படணுன்றப்ப இப்ப 13 பசங்களையும் கூப்பிட்டு வரணும். 13 பசங்களை ஏதோ ஒரு பையன் உயிரிழந்தாலும் இங்க வந்து பெரிய ரசபாசம் ஆயிடும். அப்ப இவங்க என்ன முடிவுகள்லாம் எடுத்தாங்க, அந்த பசங்களை எப்படி எடுத்தாங்க? ஏன்னா பதட்டத்துல மூச்சு திணறல்ல பசங்க நடுவில் குகை அதெல்லாம் குறுகலான பாதைகள், அதுல வந்து பசங்க வந்து ஆடலாம் ஆடிட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதாவது நீச்சல்ல வந்து ஓடுறப்ப ஒருத்தன் காப்பாத்த போறீங்கன்னு வச்சுக்காங்க, நீச்சல் தெரியாத நீச்சல் தெரியாதவங்க காப்பாத்த போனீங்கன்னா பயத்துல என்ன பண்ணணும், உங்களை ஃபுல்லா கெட்டியா பிடிக்கும்போது உங்களால காலையும் ஆசைங்களா கையும் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுலாம் இருக்கும்போது அதை எப்படி வந்து மீட்பு பண்ணி வந்து அதை வந்து செஞ்சாங்க அப்படின்றதுதான். ஆக்சுவலி 5000 பேர் 17 நாடுகள்ல இருந்து இந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டாங்க. 56 மில்லியன் கேலன்கள் தண்ணியை வந்து அந்த குகையிலிருந்து வெளியேற்றினாங்க. இது இந்த 15 நாள் ரெஸ்கியூவில் 56 மில்லியன் கேலன் தண்ணியை வந்து குகையிலிருந்தும் வெளியேற்றினாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ரெஸ்கியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் 8 மாதத்துக்கு வந்து வெள்ளத்தால் அந்த குகை வந்து மூடப்பட்டது, வெள்ளத்தால் சுத்தமாகவே மூடியாச்சு, உள்ளார அவ்வளோ தண்ணி தேங்கி போச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கிற குகையிலிருந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்றதான் வந்து வேற லெவலாக இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தை இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரான் ஹாவர்ட். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம், ஆனால் அதுக்கான திரைக்கதையெல்லாம் எழுதி எடுத்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்போலோ 13 இயக்குனர் இவர் தான், எ பியூட்டிஃபுல் மைண்ட் படத்துடைய இயக்குனர் இவர் தான். அது மட்டும் இல்லை, டாவின்சி கோடு, ஏஞ்சல்ஸ் டிமூன்ஸ், இன்ஃபெர்னோ இந்த படங்களுடைய இயக்குனர் இவர் தான். அவர் தான் இந்த 13 லைவ்ஸும் இயக்கியிருக்காருன்னா பார்த்துக்காங்க. படம் வேற லெவல். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் கூட மதிப்பெண் 5-4. உண்மை சம்பவம் தான் இருந்தாலும் படம் முடியும்போது கண்ணுலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, கண்ணு கலங்குது பார்த்தியா, அதுதான் இந்த படத்துடைய மேஜிக். வேற என்ன வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக அமேசான் பிரைமில் இருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. தமிழ் டப்பிங்கோட இருக்குது, இது பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் அப்படின்ட்டு ஜாக்கி சினிமாஸ் வரவிருக்கிறது. வேற என்ன, மீண்டும் வேறு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.